வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆகஸ்ட் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க பார்க்கலாம். சமீபத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 79வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. மும்பையில் எந்த இடத்திலிருந்து மகாத்மா காந்தி வெள்ளையனை விரட்டுவதற்காக செய் அல்லது செத்துமடி என்று முழக்கமிட்டார்? அதுக்கான ஆன்சர் ஆகஸ்ட் கிரந்தி மையம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8. நடப்பாண்டின் G20 எரிசக்தி சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்திய நாடு எது? இத்தாலி. இத்தாலியில் எங்கே அப்படின்னா நேப்பிள்ஸ். அதே போல் ஐநாவோட காலநிலை மாநாடும் நடக்க போகுது. அது எங்கன்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில். கிளைமேட் சேஞ்ச். ரஷ்ய கடற்படையின் 325வது கடற்படை தின விழாவில் பங்கேற்ற இந்திய கடற்படை கப்பல் எது? ஐஎன்எஸ் தபார். ஐஎன்எஸ் தபார் தான் வந்து 325வது கடற்படை தின விழாவில் இந்தியா சார்பாக பங்கேற்ற கப்பல். அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் நமக்கும் நேவல் எக்ஸசைஸ் நடக்கும். அது எப்படி? அந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னா இந்திரா கடற்படை பயிற்சி. அது வந்து 2 இயர்ஸ் ஒன்ஸ் நடக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது எப்போன்னா 2003ல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது. 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும். இந்திய உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? எங்கன்னா தஞ்சாவூரில் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து 2021 தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில்முனைவு மற்றும் மேலாண்மை மசோதான்னு ஒன்று இதில் நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி அது என்ன, அதுக்காக அதனோட பர்பஸ் என்னென்னா ஹரியானாலையும் தஞ்சாவூர்லேயும் இருக்குது. ஹரியானாவில் வந்து ஒரு தேசிய உணவு தொழில்நுட்பம் முனைவு மற்றும் மேலாண்மை அமைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தஞ்சாவூரில் இந்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்ப நிறுவனம். இது ரெண்டையும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஆண்டு ஆகஸ்டில் புதிய தலைமை கணக்கு கட்டுப்பாட்டாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? புதிய தலைமை கணக்கு அதாவது அட்டார்னி ஜென்ரல் யாருன்னா தீபக் தாஸ். ஆர்டிக்கல் என்னென்னா 76. அட்டார்னி ஜென்ரலுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா 76. 75வது சுதந்திர தின நினைவு தூண் தமிழகத்தில் எங்கு கட்டப்பட்டுள்ளது? சென்னை. சென்னையில் என்னென்னா நேப்பியர் பாலத்தில். சென்னையில் நேப்பியர் பாலத்தில் கட்டியிருக்காங்க. இதோட ஹைட் வந்து 59 அடி உயரம் மற்றும் உச்சியில் 4 சிங்கம் அசோக சக்கரம் 10 நாளில் கட்டி முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த தூணை சுற்றி இராணுவ வீரர்கள் 4 பேரோட சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. தீனதயாள் அந்தியோதயா திட்டம். தீனதயாள் அந்தியோதயா திட்டம்ங்கிறது எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை மக்களோட வாழ்வியல் வாய்ப்புகளை மேம்படுத்துறதுக்காக. இது வந்து 2011 இதோட நேம் வந்து ஆஜீவிகா அப்படிங்கிறது தான் இதோட நேமு. அதோட ரீநேம் எப்போ பண்ணாங்கன்னா 2015 வந்து ரீநேம் பண்ணாங்க. தீனதயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்னு 2015 ரீநேம். அதுதான் வந்து தீனதயாள் அந்தியோதய யோஜனா. தமிழகத்தில் சிறந்த பேரூராட்சியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது எது? கள்ளக்குடி. மிகாங் கங்கா ஒத்துழைப்பில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? மிகா கங்கா அப்படிங்கிறது வந்து மொத்தம் 6 நாடுகள் இருக்கிறதுல அதில் இந்தியாவும் ஒன் ஆஃப் த நாடு. இது எதுக்காக அப்படின்னா அரசியல் ரீதியாக ஒத்துழைப்பை வழங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. எப்போன்னா 2000 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இதோட மீட்டிங் வந்து 11th மீட்டிங் நடந்திருக்கு. 11th மீட்டிங் எந்த அரசருடைய பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும்னு தமிழக முதல்வர் அறிவித்தார்? யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். அதாவது பிரகதீஸ்வரர் டெம்பிளை கட்டின முதலாம் ராஜராஜ சோழனோடது நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவருடைய பர்த்டேவை வந்து நம்ம அரச விழாவாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கார். சிங்கார சென்னை 2.0 திட்டம் எதனுடன் தொடர்புடையது? அதாவது 2.0.
இது வந்து குடிநீருக்கான சுத்தமான குடிநீர் சென்னை பகுதியில் கிடைக்கணுங்கிறதுக்காக அது. சிங்கார சென்னை திட்டம் எப்போது ஆரம்பித்தாங்க அப்படின்னா 2006-2011 அந்த பீரியடில் ஸ்டார்ட் பண்ணது சிங்கார சென்னை. அது எந்த திட்டத்தின் கீழே சிங்கார சென்னை திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாடு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தாங்க. இப்போ 2.0 என்னன்னா சென்னையை வந்து சர்வதேச தரத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இரு மாநிலத்தின் இரு நகரங்கள் யுனெஸ்கோவால் வரலாற்று நகர்ப்புற நிலப்பரப்பு திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம்ல தான் ரெண்டு நகரங்களை வந்து யுனெஸ்கோவால் வரலாற்று நகர்ப்புற நிலப்பரப்பு திட்டம்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் வந்து அந்த ரெண்டு ஸ்டேட் சிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலியர் அண்ட் ஓர்ச்சா. இந்த திட்டம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய இந்த திட்டம், ஏதாவது வரலாற்று நகர்ப்புற நிலப்பரப்பு திட்டம் வந்து 2011 ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள குவாலியர் அண்ட் ஓர்ச்சா வந்து செலக்ட் ஆகிருக்கு. மணிப்பூரின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர். மணிப்பூரோட புதிய ஆளுநர் யார் அப்படின்னா இள கணேசன். இவர் வந்து பிஜேபியோட மூத்த தலைவர். இவர் திறந்தவெளி அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? திறந்தவெளி அருங்காட்சியகம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? கீழடி. 2021 நடைபெற்றது எத்தனையாவது ஒலிம்பிக் போட்டி? 2021 ஒலிம்பிக் போட்டி எங்கே நடந்துச்சுன்னா டோக்கியோவில், ஜப்பான் டோக்கியோவில் நடந்துச்சு. அது வந்து 32வது ஒலிம்பிக் போட்டி. அதில் நம்ம மெடல்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெறுகிறது? அடுத்த ஒலிம்பிக் போட்டி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடைபெறுது. இதுக்கு முன்னாடி இந்த எந்த ஒலிம்பிக்லேயுமே நெக்ஸ்ட்டு நடக்க போகிற ஒலிம்பிக்கோட தேசிய கீதத்தை இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒலிம்பிக்கில் இசைச்சிருக்கவே மாட்டாங்க. ஃபார் த ஃபஸ்ட் டைம் டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே நடக்க போகுது அந்த பாரிஸோட அவங்களோட அந்த தேசிய கீதத்தை வந்து இந்த ஒலிம்பிக் போட்டியப்போ இசைச்சாங்க. பதக்கப்பட்டியலில் எத்தனையாவது இடம் எத்தனை பதக்கங்கள் வென்றது? டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் இந்தியா எத்தனையாவது இடம் அண்ட் எத்தனை பதக்கங்கள் வென்றது? டோக்கியோ ஒலிம்பிக்கில் 48வது இடம், 7 பதக்கங்களை வென்றிருக்கு. எந்த தடுப்பு மருந்து கொரோனாவிற்கு ஒரு டோஸ் போட்டாலே போதும் என்று கூறப்பட்டுள்ளது? ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஜான்சன் அண்ட் ஜான்சன் தான் வந்து இப்போ ரீசெண்டாக எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டோஸ் போட்டாலே அது போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்புட்னிக், கோவிஷீல்டு அண்ட் கோவாக்சின் மூணுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்புட்னிக் வந்து ரஷ்யாவோடது, கோவிஷீல்டு வந்து சீரம் இன்ஸ்டியூட் அவங்களோடது, கோவேக்சின் வந்து நம்ம நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் மருந்து, அதாவது பாரத் பயோடெக் அவங்களோடது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? மக்களை தேடி மருத்துவம் திட்டம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. இப்போ சொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி வீட்டுக்கே வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அந்த மாதிரி மக்களை தேடி மருத்துவ வசதியும் போகணும் அப்படின்னு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி பின்வரும் எந்த மூன்று ஆறுகளின் நீரானது இந்தியாவின் தடையற்ற பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது? சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் வந்து 1960 இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுக்கிடையே கையெழுத்தானது. அதன்படி தற்போதுள்ள சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி பின்வரும் எந்த மூன்று ஆறுகளின் நீரானது இந்தியாவின் தடையற்ற பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது? எந்த மூணு ஆறுனா சட்லெஜ், பியாஸ் அண்ட் ராவி. அதே போல் 1960 தான் சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இடையே கையெழுத்தானுச்சு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். இதில் சட்லெஜ், பியாஸ், ரவியை வந்து நம்ம தடையற்ற பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும், பாகிஸ்தான் வந்து சீலம், சிந்து, மேற்கு சிந்து, ஜெனாப் இந்த மூன்று ரிவர்ஸோட வாட்டரை வந்து அவங்க பயன்பாட்டுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சிந்து நதிநீர் பங்கிட்டு ஒப்பந்தம். தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது, எதற்காக வழங்கப்பட்டது? தகைசால் தமிழர் விருது வந்து சங்கரையாவுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த அவார்டு வழங்கியிருக்காங்க. எதுக்காகன்னா தமிழ் வளர்ச்சிக்காக பாடுபட்டவங்களை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. உஜ்வாலா 2.0 திட்டம் எதனுடன் தொடர்புடையது? உஜ்வாலா 2.0 திட்டம் எதனுடன் தொடர்புடையது தான் இலவச சமையல் எரிவாயு. இது வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க உஜ்வாலா. அதோடைய இலக்கு வந்து
அதனோட இலக்கு 800,000 இருந்துச்சு. அதை வந்து 2019 வந்து நம்ம அட்டைன் பண்ணியாச்சு. ஸோ 2021-22 பட்ஜெட்டில் வந்து உஜ்வாலா 2.0 திட்டம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதாவது 1 கோடி சமையல் எரிவாயு இணைப்பு வந்து நம்ம வழங்கணும் அப்படின்னு. இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இந்த உஜ்வாலா 2.0 திட்டம் உத்தரப்பிரதேசமில் உள்ள மகோபால தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி அவர்கள். பிரதான மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது, எப்போது தொடங்கப்பட்டது? இது வந்து இலவச உணவு தானியங்கள், அதாவது ஃப்ரீ காஸ்ட் ஆஃப் ரேஷன் வந்து அது எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதுதான் யூஸ் ஆச்சு. ஸோ இலவச உணவு தானியங்கள் வாங்குவது இந்த திட்டத்தின் கீழே தான். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016. 2021 ஆகஸ்டுக்கான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ள நாடு எது? இந்தியா. இது வந்து 10th டைமாக நம்ம வந்து தலைவராக இருக்கோம். இது வந்து ஒவ்வொரு இதில் மொத்தம் இருக்க ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு மந்த் வந்து சுழற்சி முறையில் தலைவராக இருப்பாங்க. முதன் முதலில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கிய கப்பல் எது? INS விக்ராந்த். இது வந்து கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 2009 தொடங்கி இப்போ முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து INS விக்ரமாதித்யான்னு இருக்குல்ல, இது வந்து நம்ம எங்கே வாங்கினோன்னா ரஷ்யாட்டேந்து கொள்முதல் பண்ணோம். நாட்டிலேயே முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கிய கப்பல் எதுனா INS விக்ராந்த். தேசிய ஈட்டி எறிதல் தினம். தேசிய ஈட்டி எறிதல் தினம் எப்போன்னா August 7, அன்னைக்கு தான் வந்து ஏன் அதை செலிப்ரேட் பண்ணுறோன்னா, அன்னைக்கு தான் நீரஜ் சோப்ரா வந்து டோக்கியோ ஒலிம்பிக்கில் கோல்டு வின் பண்ண அந்த டேவை வந்து நம்ம வந்து ஈட்டி எறிதல் தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். 100% COVID-19 தடுப்பூசி செலுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் நகரம்? ஒடிசாவை சேர்ந்த புவனேஸ்வரம். ஃபஸ்ட் டோஸ் ஆஃப் COVID-19 தடுப்பூசி செலுத்தி கொண்ட முதல் நகரம்ன்ற பெருமை வந்து புவனேஸ்வரம். அதே போல் முதல் ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் ஃபஸ்ட் டோஸ் வந்து இப்போ வந்து செலுத்திக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் சிறந்த மாநகராட்சி விருது. சிறந்த பேரூராட்சி ஆல்ரெடி பார்த்தோம், கள்ளக்குடி. சிறந்த மாநகராட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். அதே மாதிரி உதகமண்டலங்கிறது வந்து சிறந்த நகராட்சி. முப்பத்திரெண்டாவது ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா எதனுடன் தொடர்புடையவர்? அவர் வந்து ஈட்டி எறிதலில் தான் தங்கம் வென்றார். அது எந்த விளையாட்டின் கீழ் வரும்னா தடகள வீரர். அவர் ஒரு தடகள வீரர். நீதிபதி ராஜன் குழு எதனுடன் தொடர்புடையது? நீதிபதி ராஜன் குழு வந்து நீட் தேர்வு குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு. பெகாஸ் உளவு மென்பொருள் எந்த நாட்டை சார்ந்தது? இஸ்ரேல் நாட்டை சார்ந்தது. இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ, கரண்ட் இஷ்யூஸ் போகணுச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. நம்ம நாட்டினுடைய முக்கிய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களோட உரையாடல்கள்லாம் ஒட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அந்த மென்பொருளோட பேர் தான் வந்து பெகாஸ். அது வந்து இஸ்ரேல் நாட்டை சார்ந்தது. அண்மையில் எந்த நாட்டோடு இணைந்து அல்முகத் அல்ஹிந்த் 2021 என்ற கடற்படை பயிற்சியில் இந்தியா பங்கேற்றது? சவுதி அரேபியா. மேபி இதை கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு நேவல் எக்ஸசைஸ் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அல்முகத் அல்ஹிந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சவுதிக்கும், சவுதி அரேபியா. 127வது அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா எதனுடன் தொடர்புடையது? ஓபிசி பட்டியல் தயாரிக்கிறதுக்கு வந்து மாநிலங்களுக்கு அனுமதி. அதுதான் வந்து இந்த சட்டத்திருத்த மசோதா. இனிமேல் அவங்களே தயாரிச்சுக்கலாம், அந்தந்த மாநிலமே அவங்களுக்கு ஓபிசி பட்டியலை தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் எந்த நாளை பிரிவினை கொடுமைகள் தினம் நினைவு தினமாக அனுசரிக்கப்படும் என அறிவித்தார்? ஆகஸ்ட் 14 பிரிவினைகள் கொடுமைகள் நினைவு தினமாக அனுசரிக்கப்படும். ஏன்னா அன்றைக்கி தான் 1947 August 14 தான் வந்து நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து செப்பரேட் ஆனாங்க. ஸோ அதனால் பிரிவினைகள் கொடுமை தினமாக அனுசரிக்கப்படும் கூறியிருக்கார். எந்த நாட்டு அதிபர் தாலிபான்கள் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறினர்? ஆப்கானிஸ்தான். எந்த ஆண்டுக்குள் ஏழைகளுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் வலுவூட்டப்பட்ட அரிசியை வழங்க இந்திய அரசு முடிவு செய்துள்ளது? 2024 ஏழை எளிய மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் அனைவரும் வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணுங்கிற
இலக்கை வச்சு பல்வேறு திட்டங்களில் கீழே வலுவூட்டப்பட்ட அரிசி வந்து வழங்கணும். அதுக்கான இலக்கு வந்து 2024. அரசியலமைப்பில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ள உதவும் சரத்து ஆர்டிக்கல் 368 தான் வந்து நம்ம அதை அந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அரசியலமைப்பில் எந்த சட்டத்திருத்தம் பண்ணணும்னாலும் பண்ணலாம். August 13 அன்று தனது முதல் காகிதமற்ற பட்ஜெட்டை தாக்கல் செய்த மாநிலம் யார்? தமிழ்நாடு. இது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சார். இதுதான் வந்து முதல் டிஜிட்டல் பட்ஜெட், தமிழ்நாட்டோட முதல் டிஜிட்டல் பட்ஜெட் வந்து இப்போ தான் August 13 தாக்கல் செஞ்சாங்க. கலைஞரோட நினைவு நூலகம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? மதுரை. மதுரையில் தான் வந்து கலைஞருக்கான நினைவு நூலகம் தொடங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அறிஞர் அண்ணாவுக்கு வந்து எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா கோட்டூர்புரத்தில். ஏஷியாலேயே அதிநவீன மிகப்பெரிய அதிநவீன நூலகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து அறிஞர் அண்ணாவோட பேரில், அவரோட நினைவாக. எந்த இந்திய நகரத்தில் உலகின் முதல் நடமாடும் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது? கொல்கத்தாவில். கொல்கத்தாவில் தான் வந்து இப்போ நடமாடும் மியூசியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, நம்ம 1947 நடந்த நிகழ்வுகளை மக்களுக்கு காட்டணும், அந்த நிகழ்வுகள் சார்ந்த நியூஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து ஜனவரியிலேருந்து மற்ற எல்லா சிட்டிக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். தேசிய நூலக தினம். தேசிய நூலக தினம், இந்தியாவோட தேசிய நூலக தினம் எதுனா August 12. இந்தியாவின் இரண்டாவது நூல்களின் கிராமத்தை அமைத்த இந்திய மாநிலம் எது? கேரளா. இது வந்து மகாராஷ்டிராவில் உள்ள சதாராவில் பீலான்ற கிராமம் வந்து 2017 நூல்களின் கிராமம்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில், மகாராஷ்டிராவில் பீலார். ரெண்டாவது இப்போ கேரளாவில். விஷன் ஃபார் எவ்ரி ஒன் என்னும் தீர்மானத்தை அங்கீகரித்துள்ள உலகளாவிய அமைப்பு இது? யூஎன்ஜிஏ, அதாவது யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. இதில் உள்ள உறுப்பு நாடுகள் வந்து 192 உறுப்பு நாடுகள், 193 உறுப்பு நாடுகள். இந்த விஷன் ஃபார் எவ்ரிவனோட தீர்மானத்தில் முக்கிய எய்ம் என்னென்னா 2030 1.1 பில்லியன் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த உறுப்பு நாடுகள் உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1.1 பில்லியன் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய வேளாண் அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட வேளாண் டிஜிட்டல் சூழல் அமைப்பின் பெயர் என்ன? அக்ரிஸ்டேக். அது எதற்காகன்னா உழவர்களின் வருமானத்தை அதிகரிக்கணும் மற்றும் வேளாண் துறையில் அவங்களோட செயல்திறனை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அக்ரிஸ்டேக் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் சூழல் அமைப்பு, இது அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமிய பெண்கள் உரிமை நாள் கடைபிடிக்கப்பட்ட தேதி? August 1. ஏன் August 1? 2019 August 1 தான் வந்து முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. 2019 August 1 தான் வந்து முத்தலாக் சட்டம் நிறைவேற்றுச்சு. அது நிறைவேற்றின 2 ஆண்டுகளை ஒட்டி ஃபஸ்ட் டைமாக வந்து இது செலிப்ரேட் பண்ணுறாங்க, இஸ்லாமிய பெண்கள் உரிமை நாள்ன்றது. 2 ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண்மணி யார்? PV சிந்து. இப்போ டோக்கியோ ஒலிம்பிக்லேயும் இதுக்கு முன்னாடி நடந்த ரியோலையும் இவங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. டோக்கியோ ஒலிம்பிக் அண்ட் ரியோ ஒலிம்பிக்கில் முதன்முறையாக ட்ரோன் தடவியல் ஆராய்ச்சி மையம் தொடங்கியுள்ள மாநில காவல்துறை, அது எதுனா கேரளாவில் தான் முதன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஆராய்ச்சி மையம். ஹிரோஷிமா நாள் அனுசரிக்கப்படும் தேதி? August 6 வந்து ஹிரோஷிமா நாள். செயற்கைக்கோள் வசதி கொண்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? காசிரங்கா தேசிய பூங்கா. காசிரங்கா தேசிய பூங்கா தான் வந்து செயற்கைக்கோள் வசதி கொண்ட இந்தியா முதல் தேசிய பூங்கா. அவங்களுக்கான இந்த வசதியை செஞ்சு கொடுக்குறது யாருன்னா பிஎஸ்என்எல் நிறுவனம். தேசிய வேளாண் சந்தையில் வர்த்தகத்தில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ராஜஸ்தான். தேசிய வேளாண் சந்தையில் வர்த்தகத்தில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் ராஜஸ்தான். வேளாண் பொருட்களோட இ வர்த்தகத்தை ஊக்குவிக்கிறதுக்காக
இந்த வந்து இ நாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ராஜஸ்தான், அதாவது தனித்தனி வர்த்தக உரிமமாக இருந்ததை ஒருங்கிணைஞ்ச ஒரே வர்த்தக உரிமம், அதாவது எல்லாருக்கும் ஒருங்கிணைஞ்சு ஒன்றா யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து இ நாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட PDF லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.